இருட்டு நிரந்தரமாக ஆயிடுமோன்னு அச்சப்படுறவனுக்கு வெளிச்சத்தோட அருமை தெரியும். அப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு விஷயத்தில் ஆண்டவனுக்கு நன்மை சொல்லணும். என்ன? இருட்டு கொடுத்ததுக்கு நன்றி, வெளிச்சம் எனக்கு அடையாளம் தெரிஞ்சது. நோய்கள் வந்து போகிறதுக்கு மிகப்பெரிய நன்றி, ஆரோக்கியம்னா எனக்கு என்னன்னு தெரிஞ்சதற்காக. பாதையில் கல்லும் முள்ளும் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, என் கால்கள் எவ்வளவு முக்கியமானதுங்கிறது எனக்கு புரிஞ்சதுக்காக. ஒவ்வொன்றும் வேண்டாத தீமைகளுக்கு மிகப்பெரிய நன்றி, தீமை இல்லைன்னா நன்மை என்னன்னு கூட எனக்கு அடையாளம் தெரியாமல் போயிருக்கும். பள்ளங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, பள்ளங்கள் இல்லை அப்படின்னா மேடுகள் நான் பார்க்காம கூட போயிருப்பேன். ஆக வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் நன்றி நன்றின்னு எப்போ சொல்லுவோம் தெரியுமா? வீதி முக்கில் ஒரு சுகம் நிற்கும்போது, முக்கே இல்லாத ஒரு நீண்ட இருண்ட வீதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒன்று. என்றைக்கு உங்கள் பிரார்த்தனை உங்களை தாண்டி இன்னொரு நபரை முன்னிறுத்துதோ அந்த பிரார்த்தனைகளுக்கு ஆண்டவன் எப்போவுமே செவிமடுப்பான். அப்போ நாம் கேட்கலாம், அப்போ எனக்காக யார் பிரார்த்தனை பண்ணுவாங்கன்னு. பாரத பண்பாட்டில் வரக்கூடிய என்றைக்குமே ஒன்று, சர்வஜனோ சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்றிருப்பதெல்லாம் வேறொன்று ஏன் பராபரமே அப்படின்னு. அந்த எல்லோருக்குள்ள மற்றவர்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணும்போது ஒன்று உத்தரவாதம், எனக்காக மற்றவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். மகாபாரதத்தில் ரொம்ப அழகாக வரும், உணவை கொண்டு வந்து வைப்பாங்க, ஒரு போட்டி. என்ன போட்டி? இந்த உணவு சாப்பிடும் பொழுது கையை மடிக்கவே கூடாது. கௌரவர்கள் 100 பேர் உட்காந்துருப்பாங்க, பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் உட்காந்துருக்காங்க. கையை மடிக்காமல் இந்த சாப்பாடு ஒரு குந்துமணி கூட குழல் சிந்தக்கூடாது. சரி, எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது, கௌரவர்கள் கையில் எடுப்பாங்க, அது கீழே விழும் கீழே விழும். பஞ்சபாண்டவர்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தர் எடுத்து இன்னொருத்தருக்கு ஊட்டுவாங்க. ஊட்டும்போது கை மடியவே மடியாது, அன்னத்தில் ஒரு பருக்க கூட கீழே விழாது, அத்தனை சாப்பாடும் தீர்ந்திருக்கும், அத்தனை வயிறும் நிறைஞ்சிருக்கும். இது சாதாரண கதையாக பார்க்குற வரைக்கும் கதை, ஆனால் பாரதம் ஒரு நாளும் கதைகளை கதைகளாக சொன்னதில்லை, கதைகளுக்காக சொன்னதில்லை, கதை தானேன்னு விட்டுட்டு போகவும் சொன்னதில்லை. ரொம்ப அழகாக உங்கள் மனதில் அதை இறக்கணும் அப்படின்னு சொன்னால், அடுத்தவங்களுக்கு ஊட்ட ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வயிறு தன்னை போல நிறையும். அடுத்தவனுக்காக பிரார்த்திக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள் சர்வ நிச்சயமாக நிறைவேறும். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். ஏன்னா மனசெல்லாம் உழுது பண்படுத்து தள தளன்னு இருக்கக்கூடிய மனங்களாக இருக்கு. இந்த மனங்கள் எல்லாமே நல்ல உழவனால காலையிலிருந்து நல்லதே நடந்துட்டுருக்கு. காலையிலிருந்து ஒரு பூஜை ஒன்று நடந்திருக்கு, மனசெல்லாம் ரொம்ப இழகி பக்குவப்பட்ட நிலைமையில் இருக்குது. பெருமழையாக வந்து வெள்ளம் தேங்கி நின்னாலும் பயிர் போட முடியாது, வறண்டு போய் நிலம் பொழந்து கிடந்தாலும் பயிர் ஒன்றும் விளையாது. மனசு இப்போ இழகியன பதத்தில் இருக்குது. பெண்களுக்கெல்லாம் தெரியும், உருளியில் அப்படியே நீங்கள் பாகு காய்ச்சும் போது உருளியில் ஒட்டாமல் பாகு திரண்டு வரக்கூடிய அந்த பக்குவம் இல்லையா, மனசு அப்படி ஒரு மாதிரி ஒரு பக்குவமான நிலையில் இருக்குது. இந்த நிலையில் மனதுக்குள்ளே எந்த விதை போட்டாலும் அது பட்டுன்னு முளைச்சிடும். ஏன்னா போதுமான தண்ணி, போதுமான நெகிழ்வு, போதுமான ஈரம், எல்லாம் போதுமானதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வேர் சுலபமாக விடும். இந்த நிமிடத்தில் ஜி அவர்கள் எனக்கு முன்னால் உங்களுக்காக சொன்ன அந்த விஷயத்தை நான் வேர் விடுறதுக்காக கொடுக்குறேன். அன்றாடம் உங்களுடைய பிரார்த்தனையில் உங்களை நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, அங்கே ஒரு இனம் நம்பிக்கை முற்றிலுமாக இழந்து யாராவது தோளை தொட்டு ஒரு மந்திரக்கோல் வச்சு தட்டினா 30 வருடங்களுக்கு முன்னால் போயிட மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியது. போய் கையை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், யாரும் எந்த தப்பும் பண்ணலை, வரலாறு செய்த மிகப்பெரிய தவறுக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஒரு இனம், அவ்வளோதான். என்ன, தே ஆர் காட் இன் தி மிஸ்டேக் கமிட்டட் பை ஹிஸ்ட்ரி. யாருக்கு வேண்டுமானாலும் இது சம்பவிக்கலாம். போகிற இடங்கள்லாம் நான் மறுபடியும் சொல்கிறேன், 80 வயதானாலும் 90 வயதானாலும் கூட ஒரு பெண் ஒரு கண்ணாடியை தாண்டி போகும்போது தன் நிறையாமல் தன் முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு தான் போவாள். அவள் பெண்மையோட கூறுக்குள்ளே அது எப்பொழுதுமே இருக்குது. எத்தனை அவசரமானாலும் தலையை அப்படி கொஞ்சம் சரி பண்ணணும், எத்தனை அவசரமானாலும் அந்த பொட்டு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். எத்தனை வயதான பெண்மணிக்கும் அது இயல்பாக வரக்கூடிய ஒன்று. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கண்ணாடி பார்க்கறத விட்டு வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வன்கொடுமைக்குள்ள ஆளானவங்க, விவரித்து பேசுறது கூட மிக வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆக இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, என்னை தாண்டி, அது 10 வயசு பெண் குழந்தையாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய 10 வயசு பெண் குழந்தைக்காக, ஆண் குழந்தைக்காகவும் பெண் குழந்தைக்காகவும் 1/2 செகண்ட் வேண்டுனா போதும், இவங்க நல்லா இருக்கட்டும்ப்பா, பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து காலை ஊனி மேலே வரட்டும், நல்ல கல்வி கிடைக்கட்டும், தாய் தகப்பனுக்கு ஆரோக்கியம் இருக்கட்டும், ஊருக்குள்ள பொருளாதாரம் ஓரளவுக்கு அவங்களுக்கு சீரடையட்டும், இது உங்களுடைய பிரார்த்தனையாக வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது நான் மறுபடியும் வெளிச்சத்துக்குள்ளேயே வரேன். ஏன்னா இருட்டு மனதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிறதுனால வெளிச்சத்தை நோக்கி நம்ம போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கும். புத்தருடைய சீடர்களில்
ஒரு சீடர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாராம் புத்தர்கிட்ட. நான் போய் மக்கள்கிட்ட ஞானம் தியானம் எல்லாம் பேசுகிறேன், யாருமே இதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்போ புத்தர் கேட்டார், எத்தனை பேர்கிட்ட பேசினேன்? ஆ, நான் ஒரு மூணு பேர்கிட்ட பேசியிருப்பேன், தியானம் சொல்லி கொடுக்குறேன், ஞான மார்க்கத்தில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அப்போ புத்தர் சிரிச்சிட்டே கேட்டாராம், அதுக்காக இவ்வளோ சலிப்படையிறதா என்ன, அவங்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் வேண்டாமா? மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியல, ஆனால் அதோடைய அருமை தெரிஞ்ச நீயே இப்படி வருத்தப்படலாமா? ஆமாம், அந்த மூன்று பேரை போய் பார்த்தேன்னு சொன்னியே, அந்த மூன்று பேரும் மிக பணக்காரர்களா, வசதி வாய்ந்தவர்களா, ஞானமும் தியானமும் தேவையில்லாதவர்களா என்ன அப்படின்னு கேட்டபோது அந்த சீடர் சொல்கிறார், ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, பின்ன மூன்று பேரும் மிக சாதாரணமான பிச்சை எடுத்து வாழக்கூடியவங்க தான், பிச்சைக்காரர்கள், ஆனால் அந்த மூணு பேரையும் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த மூணு பேரையும் கூப்பிடு, என்னால் முடியுமான்னு பார்க்குறேன். அந்த சீடருக்கு சின்னதாக மனதுக்குள்ளே ஒரு கர்வம், ஆஹா என்னாலேயே போய் கெஞ்சி கெஞ்சி கேட்டே வராதவங்கெல்லாம் நீங்கள் சிரித்து கூப்பிட்டோன்னு வந்துடுவங்களா என்ன, ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்களே வேறு வழி இல்லைன்னு மனதுக்குள்ளே நினச்சிட்டு போய் கூப்பிடுறாரு. அந்த மூன்று பேரும் வராங்க. வந்த உடனே முதல் நபர்கிட்ட பார்க்குறாரு புத்தர், பார்த்துட்டு சிரிச்சுட்டு, பிச்சைக்காரர் தான் அவர், அவர்கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு கண்டிப்பாக உணவு கொடுக்குறோம் நாங்கள், உணவு பரிமாறப்படும், ஆனால் இந்த ஆசிரமத்தில் ஒரு பழக்கம் இருக்குது, என்ன தெரியுமா, உணவை எடுத்து வாயில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு அந்த வேளை பசியாக மூணு வேளையும் உணவு கண்டிப்பாக உண்டு, அப்படியே உங்கள் கையில் கொஞ்சம் உணவு எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போனோன்னா உணவு எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம், பிரச்சனையே இல்லை. நான் இங்கே தங்கணுமா? ஆஹா, தங்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் ஏதாவது வேலை ஒரு வேலையும் பண்ண வேண்டாம், உங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் இலவசமாக உணவு கொடுக்கப்படும், ஆனால் அதுக்கு முன்னால் ஒன்று பண்ணணும், என்ன, இந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னால் தியானம்னு ஒன்று நாங்கள் இங்கே பண்ணுவோம், அது பண்ணினீங்கன்னா உணவு மூணு வேளையும் கிடைக்கும், கையில் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஓ, பண்ணிட்டா போச்சு, எனக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன். அப்போ முதல் பிச்சைக்காரர் தயாராகிட்டார். புத்தர் இரண்டாவது நபரை பார்க்குறாரு, அவரும் பிச்சை எடுத்து பிழைக்கக்கூடிய ஒரு நபர் தான். அந்த நபரை பார்க்குறாரு, அவர்கிட்ட வரும்போது புத்தர் சொல்கிறாரு, இங்கே உங்களுக்கு வேலை கிடைக்கும், தங்கிறதுக்கு தலைக்கு மேலே ஒரு கூரையும் கிடைக்கும், அதுபோக உங்களுக்கு இங்கே உணவு வேணும்னா உணவும் கிடைக்கும். அப்போ அந்த நபர் சொல்கிறார், ஓ அப்படியா, வெறும் உணவு மட்டும் கொடுப்பீங்களோன்னு நான் பயந்தே போயிட்டேன், உங்களுக்கு எனக்கு வேலை ஒன்று வேணும், தங்கிறதுக்கு ஒரு இடமும் வேணும் கண்டிப்பாக, ஆனால் இங்கே என்ன பழக்கம் அப்படின்னா, ஒரு வேலைக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாலேயோ இங்கேயே தங்கிறதுக்கு முன்னாலேயோ ஒரு தியானம்னு ஒன்று பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வேலையை உடனடியாக ரொம்ப அமக்கலமாக பண்ணலாம். ஓ அப்படியா, கண்டிப்பாக தியானம் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் பண்ணுறேன். மூன்றாவதாக அந்த மூன்றாவதான நபர்கிட்ட வரும்பொழுது சிரிச்சுக்கிட்டே புத்தர் மறுபடியும் சொல்கிறாரு, இங்கே நாங்கள் ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுக்குறோம், அந்த மந்திரம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வேலை பண்ண வேண்டாம், வெயில் தலைமையில் பட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, மழையே கொட்டினாலும் ஒன்றும் ஆகாது, வேலை வேலைக்கு பசி கூட கிடையாது, உடனடியாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும், அவ்வளவே தான் ஒரு மந்திரக்கோல் வச்சு மாறின மாதிரி, ஆனால் என்ன, அந்த மந்திரக்கோலை நாங்கள் அசைக்கிறதுக்கு முன்னால் தியானம்னு ஒன்று கண்ண மூடி பண்ணணும், அவ்வளோதானே, பண்ணினா போச்சு. மூணு பேரும் வந்து உட்காந்தாச்சு, தியானம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு. சீடருக்கு ஒன்றுமே புரியல, ஒரு வாரமாக துரத்தி இவங்களை பிடிச்சிருக்கேன், ஒரு வாரமாக இந்த மூணு பேர்கிட்டையும் என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன், திரும்பி கூட பார்க்காம போனவங்க மூணு பேரையும் நீங்கள் எப்படி இப்படி சரி பண்ணீங்க அப்படிங்கும்பொழுது புத்தர் சிரிச்சுட்டே சொன்னாராம், ஒன்றும் இல்லை, கொடுக்கறது எல்லாருக்கும் ஒன்றா தான் கொடுப்போம், ஆனால் ஒத்தொத்தர் தேவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வகுப்பில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆசிரியர் 100 மார்க் வாங்குற குழந்தைகிட்ட பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சிட்டு காதுக்குள்ளே ஒன்றும் சொல்லி கொடுக்கல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், உழவன் தன் கையில் இருக்கக்கூடிய விதைகளை வீசுகிற மாதிரி தான், இளகிய மனதில் விழும்பொழுது அழகாக வேறுபடும், சில சமயம் கை தட்டி விரல் தட்டி பாறையில் விழுந்தால் பாறையில் அதனால் முளைக்க முடியாது, வரப்பில் விழுந்தால் இவங்களுக்கு சொந்தமாக அவங்களுக்கு சொந்தமானு தெரியாது, தண்ணீர் படாத இடத்துல போய் விழுந்ததுன்னா அதனுடைய வளர்ச்சி வேறு மாதிரி இருக்கும். சிரிச்சுட்டே புத்தர் சொன்னது அதுதான். முதல் நபரை பார்த்தேன், ரொம்ப சோம்பேறி அந்த பிச்சைக்காரர், அவருக்கு உணவு கிடைச்சா போதும், அதுவும் மூணு வேளை உணவு கிடைச்சா போதும், முடிஞ்சால் அது போக அவருக்கு பசிச்சா கையில் கொண்டு போக உணவு இருக்குமா, ரொம்ப நல்லது, இந்த சோம்பேறிக்கு உணவை தவிர வேறு எதுவுமே வேண்டாம், அப்படி இருக்கிற நபருக்கு அதை கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு முன்னால் தியானம். இரண்டாவது பிச்சைக்காரரை பார்த்தேன், சோம்பேறி இல்லை, உழைக்கணுங்கிற ஆசை மனசில் இருக்குது, தானே ஒரு வேலைக்கு போகணுங்கிற ஆசை இருக்குது, உழைத்து அதில் வர பைசாலும் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, என்ன ஓய்வெடுக்க தலைக்கு மேலே ஒரு கூரை, இப்படிப்பட்ட உழைப்பாளிக்கு கொடுக்கக்கூடிய தியானத்துக்கு முன்னால் கூட உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தியா, அந்த முகமே பிரகாசம் ஆயிடுச்சு, வேறு வழி இல்லாமல் பிச்சைக்காரனாக இருக்கிறது வேறு, வேண்டி விரும்பி இருக்கிறது வேறு. இது இரண்டாவது நபர்.
சரி. மூன்றாவது பிச்சைக்காரர் சோம்பேறியும் இல்லை, உழைப்பாளியும் இல்லை, ஆனால் ஏதாவது ஒரு ஆச்சரியம் நடக்கணும், ஏதாவது ஒரு ஆசிரியர் பெரிய அதிசயம் நடக்கணும் அப்படியெல்லாம் நடத்துறவங்க தான் மதகுருமார்கள். அவங்க வா அப்படின்னு அடுத்த நிமிஷம் வாழ்க்கை முன்னால் வரணும், போன உடனே துன்பங்கள்லாம் போயிடணும். அந்த மாதிரி மனிதருக்கு நீங்கள் இங்கே வந்து தியானம் பண்ணிங்கன்னா அதிசயங்கள்லாம் நடக்கும்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அவர் வந்துட்டார். ஆக கொடுக்கறது எல்லாம் ஒன்று தான். பாரத பண்பாடு இப்படி தான் இருந்திருக்கு. மகாபாரதமும் ராமாயணமும் வேதங்களும் நமக்கு, உபனிஷத்துகளும் திருப்பி திருப்பி நமக்கு கொடுத்த விஷயங்கள் இது மட்டும்தான். ஒரு ஆசிரியர் பக்கத்தில் உட்காந்து கொடுத்த மாதிரி. இதில் என்ன அப்படின்னா, கொடுக்கும்போது வாங்கக்கூடிய நபருடைய பக்குவம் எப்படி இருக்குது, வாழ்க்கையை பற்றி அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது, இது புரிஞ்சால் போதும், எல்லாம் சரியாயிடும். சரி, இங்கே வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்கள் நாங்கள் வந்த வழியில் நீங்கள் வந்தீங்களான்னு தெரியல. ஒரே ஒரு தடவை இந்த விழா எல்லாம் இல்லாத போது ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ மாலை நேரமோ ஜி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பாருங்கள். இங்கே புத்தகங்கள் மறுபடியும் லைப்ரரி மாதிரி வச்சுருக்கு. உங்ககிட்ட பேச வரணும்னா கூட நான் ஒரு 10 நிமிஷம் புத்தகங்களை பிரித்து தான் பார்த்தாகணும். என்ன காரணம், ஒவ்வொரு மேடையும் வெவ்வேறு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு கேட்கக்கூடியவர்களும் வெவ்வேறு மாதிரி இருக்காங்க, ஒவ்வொருத்தருடைய தேவையும் வெவ்வேறு மாதிரி இருக்குது. அப்போது கணிக்க வேண்டியிருக்கு, இன்னாருக்கு இது தேவை, இன்னாருக்கு இந்த அளவு இது தேவை அப்படின்னு. இன்னாருக்கு இந்த அளவு இது தேவை அப்படிங்கும்போதே நமக்கு ஒரு வருத்தம் வந்துடும். போய் ஒரு குரு கிட்ட மறுபடியும், இது இதெல்லாம் உபநிஷதுகள் மாதிரி தான், ஒரு குரு சொல்ல கேள்விகள் கேட்டு கேட்டு மாணவன் படிக்கிற மாதிரி. ஒரு குரு கிட்ட ஓடி போய் மாணவன் மறுபடியும் கேட்குறான், உங்ககிட்ட வந்து நான் எவ்வளோ வருஷம் ஆச்சு, ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்க இல்லையா, ஞானம் கிடைச்சதுன்னா என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடுமா? குரு சொல்றாரு, இல்லையே, ஒரு பிரச்சனை கூட தீராது. அப்போது அப்புறம் எதுக்கு எனக்கு ஞானம் வேணும்? சரி, என்னுடைய பலவீனங்கள்லாம் பலங்களாக மாறுமா, என் குறைகளெல்லாம் நிறைகளாக மாறுமா? இல்லையே, ஞானம் கிடைச்சா குறைகள் நிறைகளாக மாறாது, பலவீனங்கள் பலங்களாக மாறாது, பிரச்சனையில் ஒரு குந்துமணி கூட குறையாது. தாங்கவே முடியல அந்த சீடனால். நான் 5 வருஷமாக உங்ககிட்ட உட்காந்துருக்கேன், இந்த நம்பிக்கையில் தானே உட்காந்துருக்கேன், ஞானம் கிடைச்சதுன்னா பிரச்சனைகள் தீரும், ஞானம் கிடைச்சதுன்னா குறைகள் நிறைகளாக மாறும், பலவீனங்கள் பலங்களாக மாறும். நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே ஞானம் கிடைச்சாலும் இது ஒன்றும் மாறாதுன்னு. இப்போ குரு கையை பிடிச்சிட்டு சொன்னாராம், ஞானம் கிடைச்சதுனாலும் பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கும். பிரச்சனையே இல்லாத உலகத்தில் வாழறதுக்கு யாருக்கும் ஞானம் வேண்டாம், பிரச்சனைகளோடு வாழறதுக்குத்தான் ஞானம் வேணும். அதற்காகத்தான் உனக்கு இத்தனை நாளும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆக கடலில் அலை இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்க போகுது, ஆனால் உள்வாங்கக்கூடிய செய்திகளை நம்ம எப்படி தேக்கி வச்சுக்கிறோம், அது எப்படி பயன்படுத்த போகிறோம், அது எப்படி வெளிச்சமாக மாறும். இங்கே இருக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றினீங்கன்னா எந்த விதமான ஒரு சலசலப்பும் இல்லாமல், எந்த விதமான ஒரு அலைக்கழிதலும் இல்லாமல், முத்து மாதிரி உட்காந்து எரியற மாதிரி மனதுக்குள்ள நமக்கு அப்படி ஒரு வெளிச்சம் வருமே ஆனால் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். இப்போ வாழ்க்கைக்கிட்ட நான் என்ன கேட்கட்டும், நீங்கள் புத்தகங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. எல்லா புத்தகங்களும் ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்குது. ஒரு உடலை சத்துக்கு பத்தலை அப்படின்னு அடுத்த நிமிஷம் கேப்சியூல் டாக்டர், இது சாப்பிடுங்க, பி விட்டமின் சாப்பிடுங்க, விட்டமின் B12 எடுத்துக்கோங்க, B6 எடுத்துக்கோங்க, அதனால் இந்த குறைபாடு, இதனால் இந்த குறைபாடு, விட்டமின் சி உங்களுக்கு குறைபாடு, இந்த மாத்திரை எடுத்துக்கோங்க, இந்த மாத்திரை எடுத்துக்கோங்க அப்படின்னு இந்த மாத்திரைகள் எல்லாம் போட்டு முழுங்கினா அடுத்த நிமிஷம் நமக்கு அடுத்த நிமிஷம் சக்தி வரதா நம்ம கற்பனை பண்ணுற மாதிரி யார் யாருடைய சிந்தனைகளோ யார் யாருடைய பேராற்றலோ ஒரு கேப்சியூல் ஃபார்மில் மாத்திரை உருவத்தில் புத்தகங்களாக மாறி பக்கம் பக்கமாக உட்காந்துட்ருக்கு. சில சமயம் வந்து பேசக்கூடிய நபர்கள் கேட்கறத மாத்திரையாக முழுங்கலாம், சில சமயம் சொல்ல ஆள் இல்லை அப்படின்னா கையில் விருந்து கொடுக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கலாம். புத்தகத்துக்கோ கல்விக்கோ அறிவுக்கோ ஞானத்துக்கோ கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாமல் இருந்த ஒரு நாடு இது. இப்போது உங்களுக்கு நான் 2வது விண்ணப்பம் வைக்கிறேன். முதல் விண்ணப்பம் உங்களை தவிர வேறு யாருக்கிட்டையாவது, நீங்கள் யாருக்காவது பிரார்த்தித்தே ஆகணும், நமக்காக இன்னொருத்தர் கண்டிப்பாக பிரார்த்திப்பாங்கங்கிறதுக்காக அல்ல. இது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம்பிள்ள தானே வளரும் அப்படின்னு. வாயில் சாப்பாடை கொடுத்து ஊட்டி வளர்க்குறது அல்ல, மனதில் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை தான் மிகப்பெரிய ஊட்டல். எல்லா குழந்தைங்களுக்கும் நம்பிக்கை வர மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு யாராவது நம்பிக்கை வர மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு வேறு யாரோ பிரார்த்தனை பண்ணிட்டுருப்பாங்க. அது முதல் விண்ணப்பம். 2வது விண்ணப்பம் என்ன, பாரத பண்பாடு நான் வந்து பேசிட்டு போகலாம். நான் பேசுகிறதுக்கு முன்னாலேயும் பாரதம் இருந்தது, நான் பேசிட்டு போனதுக்கப்புறம் நான் இல்லாமல் போனதுக்கப்புறமும் பாரதம் நிற்க போகுது. அப்போது என்ன இந்த பாரதம் கொடுத்தது, எப்படி கொடுத்தது அப்படின்னு தெரியணும். கண்டிப்பாக இந்த நாடு வாழ்க்கை மிகவும் சுபிட்சமாக இருக்குங்கிற வாக்குறுதி ஒரு நாளும் கொடுத்ததில்லை. வாழ்க்கை ரொம்ப ரோஜா பூவால் ஆன ஒரு அழகான படுக்கை மாதிரி முள்ளெல்லாம் யாரோ எடுக்க வெறும் இதழ்களால் உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து அப்படின்லாம் பாரதம் ஒரு நாளும் சொன்னது கிடையாது.
உங்களை இதற்கு தயார்படுத்துறதுக்கு தான் அது பார்த்துருக்கே தவிர ஒரு நாளும் பிரச்சனை இல்லாத உலகத்தை உங்களுக்கு ஒரு நாளும் காண்பிச்சது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கதோபனிஷத் அப்படின்னு ஒரு உபநிடத கதை இருக்கு. இது உபநிடதம் அப்படின்னாலே ஒரு ஆசிரியர் நின்று சொல்ல மாணவன் கேட்கக்கூடியது. இன்னும் நான் எப்பவுமே ஒன்று சொல்லிட்டே இருப்பேன், எங்க போனாலும் அந்த மேடையில் மீண்டும் மீண்டும் சொல்வேன். நம்மளுடைய காதும் நம்மளுடைய மனதும் நம்மளுடைய கண்களும் பக்குவப்பட்டிருந்தா மட்டும்தான் செய்திகள் சரியா மனதில் விழும். வகுப்பில் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான். அவ்வளோ பெரிய குருட்சேத்திர யுத்தம் நடந்த பொழுது பீஷ்மாச்சாரியார் நின்றுட்டு இருந்தாரு, துரோணாச்சாரியார் நின்றுட்டு இருந்தாரு, கிருபாச்சாரியார் நின்றுட்டு இருந்தாரு, எல்லா ஆச்சாரியர்களும் நின்றுட்டு இருந்தாங்க, மகாரதர்கள் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அத்தனை பேர் இருக்கக்கூடிய இடத்துல தான் கிருஷ்ணன் ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. எல்லாரையும் ஒரு பக்கமாக நிறுத்திட்டு ஒரு அறைக்கு அர்ஜுனனை கூட்டிகிட்டு வந்து விஸ்வரூபம் எல்லாம் காமிக்கலை. யுத்த காலத்தில் எல்லாரும் பார்க்க பார்க்கத்தான் விஸ்வரூபம் எடுத்தது, ஆனால் யாரும் பார்க்கலைங்கிறது தான் சத்தியம். பார்க்கறதுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு திவ்ய நேத்திரம்னு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிது. விஸ்வரூபத்தை பார்த்ததாக அதற்கு ஒரு டைரக்ட் டெலிகாஸ்ட் மாதிரி அதை அப்படியே சொல்கிறதுக்காக சஞ்சயனுக்கும் ஒரு திவ்ய நேத்திரம்னு கிடைச்சிது. நம்ம எல்லாருக்குமே அகக்கண் இருக்குது, எல்லாருக்குமே திவ்ய நேத்திரம் இருக்குது, ஆனால் விஸ்வரூபங்களை பார்க்கறதுக்கு நாம தான் நம்ம கண்களுக்கு பயிற்சி கொடுக்கலை. அந்த பயிற்சி கொடுத்துருந்தோம் அப்படின்னா பாரதியார் மாதிரி எத்தனை கோடி இன்பம் வைத்தாயின்னு அடுத்த வேளை சோறு இல்லாதவங்க கூட சொல்லிடுவார். நமக்கு எல்லாம் கிடைச்சும் கூட எதுவும் இன்பம் புரியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பக்குவம் நமக்கு இல்லை. ஆக பக்குவம் நமக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் சின்ன குழந்தையாக இருக்கிற குழந்தை உருவத்தில் கூட விஸ்வரூபத்தை உங்களால் பார்க்க முடியும். அந்த சின்ன குழந்தையோடைய மழலை மொழியில் உங்களை திருத்துறதுக்காக அந்த குழந்தை ஏதாவது சொன்னால் அது கூட பகவத்கீதையாக இருக்கும். ஆக விஸ்வரூபம் அப்படிங்கிறது யாரும் காட்டுறதில்லை, விஸ்வரூபங்கிறது நாம் காண்றது. பகவத்கீதைன்னுங்கிறது யாரும் சொல்கிறதில்லை, பகவத்கீதைங்கிறதும் கேட்குறவங்க காதில் இருக்குது. செய்திகளோட அருமை கேட்குறவங்க காதில் இருக்குது, காட்சியினுடைய அருமை காண்றவங்க காதில் இருக்குது. இதைத்தான் இந்த பாரதம் திருப்பி திருப்பி சொல்லிட்டே வந்திருக்கு. இத்தனை கோடி ஜனங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மகாத்மாக்கள் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிறந்த நிமிடத்திலிருந்து ஒரு பிரகலாதன் வயத்தில் இருந்தபோது சொன்ன மாதிரி, ஒரு அபிமன்யு வயத்தில் இருந்தபோது சொன்ன மாதிரி, தாய் தகப்பன் மீண்டும் 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 இந்த பண்பாட்டை அந்த காதில் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. பிறந்து குழந்தை வெளியில் வரலையே, வயிற்றுக்குள்ளே தானே ஊன் சொல்லிட்டுருக்குங்கிறத பற்றி கவலைப்படாமல், ஒரு பெண் மனதில் அவ்வளோ பக்குவம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் கர்ப்பகாலமாக இருக்கும்பொழுது அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக கையில் வளையல போட்டு அவளுக்கு தேவைப்படுறதெல்லாம் கொடுத்து அவளை சுற்றியில் நின்று அவளை ஆசிர்வதித்து இத்தனையும் எதுக்காக பண்ணுறாங்க. நல்ல பாட்டாக கேளு, நல்ல விஷயங்களை கேளு, சத்சங்கங்களை போய் உட்காரு, மனதை அனாவசியமாக கலைச்சிக்காத. என்ன காரணம்னா ஒரு மனசு கலையும் போது ரெண்டு மனசுலையா கலையும். உன் கர்ப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை நீ நல்ல விஷயத்தை கேட்டனா அதுவும் கேட்கணுமே அப்படிங்கிற அளவுக்கு பண்பட்ட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உபநிடதங்கள் எல்லாமே யாரோ ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் வாங்கிக்கிறது. எல்லாரும் எல்லாருக்கும் சொல்வோம், ஆனால் நம்ம காதும் கண்ணும் பக்குவப்பட்டிருந்தா மட்டும்தான் சொல்லப்பட்ட வார்த்தை பகவத்கீதையாகவும் கண்ட காட்சி விஸ்வரூபமாகவும் இருக்கும்.